ஒரு வீடியோ பாத்துட அதுல இருக்கிற மாதிரியே ரவியும் தன்னை தூக்கி சுத்த சொல்லிட்டு இருக்காங்க. ரவியோ இப்பதான் ஒர்க் முடிஞ்சு வந்து ரொம்பவே டயர்டா இருக்குன்னு சொல்றாங்க. உடனே ஸ்ருதி இருந்துகிட்டு கல்யாணம் முடியவும் உனக்கு இனிமேல் லவ்வே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ருதிக்காக ரவி அவங்க தூக்கி சுத்திட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைம்ல முத்து மீனா வீட்டுக்கு வராங்க. முத்து இருந்துட்டு கேக்குறாங்க, என்னடா திருப்பி உன் வைஃப் கீழே விழுந்துட்டாங்களா தூக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதான் நடந்த எல்லா விஷயத்துமே ரவி முத்துக்கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி தூக்கி சுத்தினாதான் லவ் இருக்காண்டா, ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு நம்மளை மட்டும் டார்ச்சர் பண்றாங்க ஆன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம மீனாவும் தூக்கி சுத்தணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம முத்துவும் மீனாவும் தூக்கி சுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஜோடி மனோஜ் ரோகிணி வராங்க. அவங்களும் வந்து இந்த மாதிரி விசாரிக்க இப்படி சொல்ல அவங்களுமே பாத்தீங்கன்னா தூக்கி சுத்தணும்னு ஆசைப்படவும் இங்க மனோஜும் தூக்கி சுத்திட்டு இருக்காங்க. மூணு கப்பல்ஸுமே ரொம்பவே ஜாலியா சந்தோஷமா பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைம்ல வெளியே போன பெருசுங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அண்ணாமலை வாசல இருந்து வீட்டுக்குள்ள பாக்குறாங்க. பார்த்ததுமே செம்ம ஷாக் ஆகி சந்தோஷத்துல அப்படியே திரும்பி நிக்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விஜயா உலக பார்த்தோன்னே பாத்தீங்கன்னா செம டென்ஷன் ஆயிடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் வந்து திட்டுறாங்க. இது என்னடா ஆச்சு, இப்போ முன்னாடியில தூக்கி சுத்திட்டு தர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டிட்டு இருக்காங்க. தூக்கி சுத்தாம அப்புறம் ரோட்ல போறவங்க தூக்கி சுத்த முடியும்னு சொல்லிட்டு நம்ம முத்து கமெண்ட் பண்றாரு. இதெல்லாம் வந்து அவங்க ரூம்குள்ளதான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பிடிச்சி திட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணமும் நீயும் இந்த மீனாவும் தான் இருப்பீங்க, உங்களை தவிர இந்த வீட்டுல யாருமே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எப்பவும் போல முத்து மீனாவே வந்து விஜயா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே ஸ்ருதி இருந்து சொல்றாங்க, அவங்க எல்லாம் எதுவும் பண்ணலங்கத்த, நான் தான் வந்து சொன்னேன் ரவி என்ன வந்து சுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஸ்ருதி தான் இந்த இது காரணம்னு சொல்லவும் பாத்தீங்கன்னா விஜயா அப்படியே ஆஃப் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்பயும் போல ரூமுக்கு பிரச்சனை ஆயிடுது. இந்த ரூமுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டியாகும்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு முடிவெடுத்து இது பண்ணிட்டு இருக்காரு.